நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. இவ்வளோ டென்ஷனான வாழ்க்கையில் வான்மலர் பாடல் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கு. வீட்டிலையும் கேட்பேன், நான் கார்லையும் கேட்பேன். என் கல்லூரியை நான் வீட்டிலிருந்து அடைவதற்கு நான் ரயில் பயணங்களில் மாத்திரம்தான் முன்னெடுத்து செல்கிறேன். தினந்தோறும் பயணம் செய்து கொண்டு வருகின்ற பொழுது என்னுடன் பயணிக்கின்ற தோழியர் அல்லது கம்பானியன்ஸ் என்று கூட சொல்லலாம், சில நேரங்களில் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். என்னவென்றால், விழி இழந்திருக்கின்ற குரல் வளம் மிக்க, கடவுளுடைய மிகப்பெரிய அளப்பரிய ஆற்றலை கொண்டிருக்கின்ற விழி இழந்த சகோதரர்களும் சகோதரிகளும் ரொம்ப அழகான பாடலை பாடிக்கொண்டு வருவார்கள். நமக்கு தெரியும் அவங்களுக்கு நல்ல குரல் வளம் உண்டு. ஆனால் அவர்கள் கிறிஸ்தவ பாடலை பாடினால் மாத்திரம்தான் நான் காசு போடுவேன் என்று ஒரு சகோதரி சொன்னார். வேறு பாடல்களை பாடுகின்ற பொழுது அதுக்கு எதுக்குங்க போடணும், நம்ம ஒவ்வொருவரையும் பரலோகத்துக்கு தானே தயார் பண்ணணுன்ற ஒரு செய்தியை வச்சாங்க. எனக்குரிய ஒரு குழப்பம், ஒரு ஆதங்கம், ஒரு வருத்தம் என்னன்னாங்கய்யா, இப்படியா நம்முடைய மூதாதையர்களும் நம்முடைய வேதாகமும் இறைவனும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள், ரசனையும் மற்றவரை பாராட்டுவதும் அன்பு செலுத்துவதும் நம்ம ஆளுங்க நம்ம சபை பிரிவில் இருக்கிறவங்களுக்கு தான் பண்ணுவேன் அப்படின்ற கோட்பாடு என்பது நாடு சார்ந்த கடமைகளிலே இருக்கின்ற ஒரு பின்னடைவில் நம்ம முதல்ல முன்னாடி நிற்கிறோன்னு தோணுது. உங்களுடைய பதிலை சொன்னீங்கன்னா நல்லது. ரொம்ப அருமையான ஒரு கருத்தை நீங்கள் இன்றைக்கி முன் வச்சுருக்கிறீங்க. கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தன்னலம் மிக்கவர்களாக, பரலோகத்தை பற்றி யோசிக்கிறவங்களா, இல்லாட்டி நான் என் இனம் என் சபை அப்படின்ற உணர்வோடு இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையே என்னென்னா, நோ பேரியர்ஸ். இடையில் ஆண் பெண், நான் யூதன் யூதர் அல்லாதவர், உடல் நலம் மிக்கவர் நோயுற்றவர் அப்படின்ற பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் சமமாக கடவுளின் மக்களாக பார்த்து பழகுகிற ஒரு பண்பை தான் இயேசு கிறிஸ்து முன்வைத்தார். ரெண்டாவது, பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசினார். ஆனால் அவர் சொன்ன ஓமைகள், அவர் சொன்ன கருத்துக்கள், அவருடைய போதனைகள் எல்லாவற்றையும் பார்த்திங்கன்னா இந்த உலகத்திலே நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சொல்கிறார்.
பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. யார்? உன் சத்துரு. பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அதே போல் உன்னோடு ஒரு மைல் வரணும்னு கூப்பிட்டானா ரெண்டு மைல் கூட போ. உன்னிடத்தில் இருக்கிறதை பகிர்ந்து கொடு. நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் அவர் சொன்னார். சேவை, தன்னலமின்மை, சம உரிமை, சமூக நீதி, இதெல்லாம் அவர் கொடுத்த நல்ல பண்புகள். அப்படி தான் நம்முடைய கிறிஸ்தவம் இந்தியாவிலும் மற்ற கண்டங்களிலும் செயலாற்றி இருக்குது. நீங்கள் கூட அதை பற்றி சில கருத்துக்களை சொல்லலாம். ஆமாம், கிறிஸ்தவனுடைய இந்த தன்னலமற்ற தொண்டை பார்த்துட்டு தான் கிறிஸ்தவுக்கு ஒரு பெயர் இந்த உலகம் எப்படி கொடுத்ததுன்னா, கிரைஸ்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் கம்யூனிஸ்ட் என்று ஒருவர் எழுதினார். முதன் முதலாக இந்த பூமியிலே தோன்றிய முதல் பொதுநலவாதி. எங்கே இரண்டு இருக்கின்றதோ அதில் ஒன்றை பகிர்ந்துக்கன்னு சொல்லுகின்ற பொழுது அங்கே பொது உடைமை வந்துடுது. எனவே அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தில் அப்படிப்பட்ட ஆண்டவருடைய வழிச்சுவடுகளை பின்பற்றி கொண்டு வருகின்றன. இந்த நாடு அது சார்ந்த கடமைகளில் எந்த இடத்துல நின்றுட்டுருக்கோம்? டேக்ஸ் ஒழுங்காக பே பண்ணுறோமா? ஒரு கடினமான ஒரு தண்டனை அதன் பின்பு இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி இல்லை என்றால் எத்தனை பேர் வரியை ஒழுங்காக கட்டுவோன்னு தெரியாது. தன் வீடு சார்ந்த இடங்களிலே தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் என்று மெத்தனப்படுகிற நாம் அந்த குப்பைகளை யாரும் பார்க்கலன்னா எந்த இடத்துல போட்டு போகிறோம்? இன்று நம் ஒவ்வொருவரையும் அரசாண்டு கொண்டிருக்கிறது யார் என்று கேட்டீர்கள் என்றால், மனசாட்சின்னு சொல்ல மாட்டேன், உள்ளே பேசுகின்ற இறைவன் குரலை கூட நம்ம ஒத்தி வச்சிட்டோம், தள்ளி வச்சிட்டோம். சிசிடிவி கேமரா தான், எங்கே எதை போடுறோமோ பிடிச்சிருவான். கேமரா ஒன்று நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது, நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறதுன்ற பயத்தில் தான் நம்ம சரிவர கடமைகளை பல நேரம் சொல்கிறோம். அதை விடவும் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்ற கடவுளுடைய கண்களை நிறைய நேரத்தில் மறந்துடுறோம். அந்த கடமைகளை என்னென்னன்றதில் எப்படி செய்ய வைக்கலான்ற ஒரு ஆலோசனை கொடுங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவம் அப்படின்ற லுத்தரன் கிறிஸ்தவம் திறங்கம்பாடிக்கு வந்துச்சு. வரும்போது அந்த முதல் மிஷனரியாகிய சீகன்பால் கையருக்கு போய் கடவுளினுடைய அருட்செய்தியை அறியாத மக்களுக்கு அறிவி, அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆனால் இங்கே வரும்பொழுது அவர் ரெண்டு முக்கியமான பயங்கரவாதங்களை சமுதாயத்தில் பார்க்கிறார். அவர் ஊரில் அது இல்லை, ஜெர்மனி நாட்டிலேயோ அவரை அனுப்பின டென்மார்க் நாட்டிலேயோ இல்லை. முதல் இது சாதியம், ரெண்டாவது பெண் அடிமைத்தனம். நான் கிறிஸ்துவ மாத்திரம் போதிப்பேன், இந்த ரெண்டு சமூக அநீதிகளுக்கு எதிராக போராட மாட்டேன், அதுக்காக குரல் கொடுக்க மாட்டேன், அதுக்கான முயற்சிகளை முன் எடுத்து வைக்க மாட்டேன்னு அவர் சொல்லியிருந்தார்னா, அவர் கிறிஸ்தவரும் அல்ல, அவர் ஒரு மிஷினரியும் அல்ல, அவர் ஒரு மத போதகரும் அல்ல, அவர் இயேசுவின் அடியானும் அல்ல. எவ்வளோ தைரியத்தோட பெண்களுக்கான முதல் பள்ளிக்கூடத்தை நிறுவுகிறார். அருமையான செய்தி. முதல் பள்ளிக்கூடம், ஆமாம், கிறிஸ்தவ மிஷினரி சீகன்பால் அவர்களால் தொடங்கப்படுது. ஆமாம், அவங்க என்ன சொல்கிறாங்க, பெண் என்பவள் வீட்டில் இருக்கணும், உணவு சமைக்கணும், பிள்ளைகளை பெறணும், குடும்பத்தை பேணி காக்கணும், அதோடு அவளுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு. டெசிஷன் மேக்கிங்கிற அந்த ஏரியாவுக்குள்ளேயே விட மாட்டாங்க, விட மாட்டேன்றாங்க. எந்த விதமான முடிவுகளையும் ஆண் தான் எடுப்பார். வயதில் சிறிய மகன் எடுப்பார், வயதில் மூத்த தாய் எடுக்க மாட்டார். அப்படி இருந்த சூழலில் வேதாகம பெண்கள் அவங்க வந்து பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துகிட்டு போய் கிராம கிராமமாக பணி செய்யணும்னு சொன்னார். இதனால் இன்றைக்கி சமூக அநீதி எவ்வளவு வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கு. மற்ற கண்டங்களில் கூட சொல்லுங்க பார்க்கலாம், நிறவெறி, அதே போல் அடிமைத்தனம், இன்னும் பல வகையான சமூக அநீதிகளுக்கு எதிராக போராடும் மிகப்பெரிய ஆயுதமாக கிறிஸ்தவம் இருக்குது. இன்றைக்கி அது இல்லை, ரொம்ப மக்கள் அமைதி ஆயிட்டாங்க. எத்தனை துயர்கள் வந்தாலும், எத்தனை அநீதி நடந்தாலும் நீங்கள் சொன்ன கருத்தில் மிக அருமையான ஒரு செய்தி, பெண்களுக்கான பள்ளிக்கூடத்தை முன்னெடுத்ததன் மூலம் பெண்களை சிந்திக்க வைக்கிறார். சிந்தனை இந்த சமூகத்தில் வருகின்ற பொழுது அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க முடியுன்ற ஒரு செய்தி. அதை விடவும் சீகன்பால்க் அவருடைய முதல் மிஷினரி தான் சர்வ சமய உரையாடலை நடத்தினார்ன்றதையும் பார்க்கலாம். அப்போ மத போராட்டங்களும் ஒருவருடைய மதங்களை சமயங்களை
காழ்ப்புணர்ச்சியோடு அணுகுகின்ற முறை இருந்திருக்காது. எல்லா சமயத்தினுடைய பெரியவர்களை உட்கார வச்சு சர்வ சமய உரையாடலை திண்ணைகளில் நடத்தி இருக்கின்றார் என்கின்ற செய்தி என்பது நம்மோடு சமூகத்திலே வாழ்கின்ற நமக்கு பிரியமுள்ள பிற சமயத்தரவரோடு நாம் காட்ட வேண்டிய இணக்கத்தை முன்னிறுத்துவதாக இருக்குது. இதை விட ஒரு அற்புதமான ஒரு செய்திக்கு சொன்னீங்க, சமூக நீதியை பார்த்து நம்ம ரொம்ப மௌனித்து இருக்கிறோம்னு சொல்லி. அதை விடவும் மௌனித்து இருக்கிறோன்ற விடவும் பிரச்சனையை திசை திருப்பிட்டோம். எந்த விதமான தேவைகள் இன்று சமூகத்துக்கு தேவை அப்படின்றத சொல்லி அதற்காக ஜெபிக்கின்ற முறையும் அதற்கான தீர்வுகளுக்கு இணைந்து சிந்தித்து குழுவாக செயல்பட்ட காலம் போயிடுச்சு. இப்போ ஆடல்லையும் பாடல்லையும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். மேடையெல்லாம் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் தான், குத்துப்பாட்டு தோத்துது. அப்படி ஒரு டான்ஸும் ஒரு ட்ரம்ஸு சத்தமும் அந்த பேர் இறைச்சல்கள் ஊடாக தான் நான் ஆவியானவர் வந்து இறங்குறாரு நான் பார்க்குறேன் என்கின்ற ஒரு செய்தி இளைஞர்களை திசை திருப்புது. இதற்கு என்ன செய்யலாம் சொல்லுங்கள் பாருங்க. இன்றைக்கி நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப பெரியது. ரெண்டு முக்கியமான அமைப்புகள், ஒன்று சுகாதார அமைப்பு, இன்னொன்று கல்வி அமைப்பு. இந்த ரெண்டுமே எல்லா மக்களுக்கும் இலவசமாக கொடுக்கப்பட வேண்டியவை, எல்லா மக்களுக்கும் அக்சசிபிலிட்டி இருக்கணும். ஆனால் கல்வியும் தனியார் உடைமையாயிடுச்சு, சுகாதாரம் மருத்துவமும் தனியார் மயமாயிடுச்சு. பணம் உள்ளவனுக்கு ஒரு வகையான படிப்பு, திறமை உள்ளவனுக்கு ஒரு வகையான ட்ரீட்மெண்ட்டு, இல்லாதவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு சூழல் வந்துருச்சு. அரசு திட்டங்கள் நிறையா நம்ம காலத்தில் இப்போ உருவாகிருக்கு, அதுக்காக நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த 108 ஆம்புலன்ஸ் ஆரம்பித்தாங்களே, அது எத்தனை ஏழை எளிய மக்களை கொண்டு போய் அவசர காலத்தில் சேர்க்க உதவுது. கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ திருச்சபையும் அரசு சலுகைகளை பெற்று கொடுப்பதற்கு ஒரு லைசன் ஆஃபீஸராக இருக்கலாம்ல, இவங்களுக்கு தெரியாது. பயனாளிகளுக்கு எப்படி போய் அணுகிறதுன்னு தெரியாது. அவங்க திட்டத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திருச்சபை இடையில் இந்த மக்களுக்கு, என் மக்களுக்கு, என் ஊரில் உள்ள மற்ற மக்களுக்கு, தேவையில் உள்ளவர்களுக்கு நான் பெற்றுத்தருகிற ஒரு அமைப்பாக இருக்கிறேன், எனக்கு உதவுங்கன்னு கேட்கலாம்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதுக்காக தானே திருச்சபை இருக்குது. திருச்சபையில் நம்ம ஆற்ற வேண்டிய தொண்டு அரசு இயந்திரத்தோடு நம்ம இணைந்து செயல்பட்டு அரசினுடைய உதவிகளை பெற்று தேவையுள்ளவர்களுக்கு கொடுப்பதில் நம்ம முன்னிற்கணுன்ற ஒரு நல்ல சீரிய கருத்து. ஆனால் இடையில் லைசன் ஆஃபீஸர்ஸாக இருக்க வேண்டிய நாம் பல நேரங்களில் இடையில் பெற்று தருவதை விடவும் இடைத்தரகர்களாக மாறி போகும்போது தான் கொஞ்சம் சங்கடம் வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சிக்கான கேள்வி, சாலமோன் பாராட்டிய அரசி யார்? விடை 1 சேபா நாட்டு அரசி, 2 பார்வோனின் அரசி, 3 பத்சேபால். உங்கள் தொடர்புகளுக்கு வான்மலர் கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 47 எல்டாம் சாலை, சென்னை 18.